ஹாய் காய்ஸ், இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணலாம். கம்ப்யூட் த டெம்பரேச்சர் அட் விச் ஐஸ் ஃபார்மேஷன் பிகின்ஸ் இன் அன் ஐஸ்கிரீம் மிக்ஸ் வித் த ஃபாலோவிங் காம்போசிஷன். 10% பட்டர் ஃபேட், 12% சாலிட் நாட் ஃபேட், 12% சாலிட் நாட் ஃபேட், 15% சுக்ரோஸ் அண்ட் 0.22% ஸ்டெப்லைசர். இப்போது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம்னா நம்ம ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன். ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன். ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன்னா என்னென்னா, ஒரு சால்வெண்ட்டில் சொல்யூட் ஆட் பண்ணால் அதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும்னா, வாட்டர். இப்போ வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும், 0°C. ஓகே, 0°C. இதில் நான் சுகரோ ஆர் சால்ட்டோ இல்லைனா எனி அதர் சொல்யூட் ஆட் பண்ணால் அதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் குறைஞ்சிட்டே போகும். -1, -2, -3°C அது மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டு போகும். ஸோ இப்போது இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ்லேயும் நம்ம சொல்யூட்ஸ் இருக்குது. என்னென்ன சொல்யூட்ஸ்னு பார்த்தா, 15% சுக்ரோஸ், அப்புறம் லாக்டோஸ் இருக்கும், லாக்டோஸும் இருக்கும் ஐஸ்கிரீம் மிக்ஸில். இப்போது நம்ம இதில் இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷனில் கன்சிடர் பண்ண வேண்டியது, அக்கௌண்ட் பண்ண வேண்டியது ஒன்லி சாலியபிள் சாலிட்ஸ் மட்டும்தான். ஓகே, ஒன்லி சாலியபிள் சாலிட்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸில் சாலியபிள் சாலிட்ஸ்னு என்னென்ன பார்த்தா, லாக்டோஸ் அண்ட் சுக்ரோஸ். ஓகே, சுக்ரோஸ். ஸோ இப்போது ஃப்ரீசிங் பாயிண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ரிலேஷன், ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கான ரிலேஷன் என்னென்னு பார்த்தா, டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு வேண்ட் ஹாஃப் ஃபேக்டர் இன்ட்டு க்ரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் இன்ட்டு மொலாலிட்டி. மொலாலிட்டி, நாட் மொலாரிட்டி, மொலாலிட்டி. ஓகே, ஸோ வேண்ட் ஹாஃப் ஃபேக்டர், வேண்ட் ஹாஃப் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் sugar in water. Sugar in வாட்டருக்கு want of factor வந்து 1. ஓகேவா? தென் kf, cryoscopic constant. Cryoscopic constant for water is equal to 1.86 kilogram into kelvin divided by mole. ஓகே, இப்போது இது வாட்டருக்கு வந்து கான்ஸ்டன்ட். ஸோ நம்மளுக்கு வந்து அப்படியே தெரியும், அப்படி இல்லைனா ஸ்டாண்டர்ட் அதர் சால்வெண்ட்ஸ்க்கு வந்து அதை ஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு ரிலேஷன் இருக்குது. ஜென்ரலாக நம்ம ஃபுட்டில் வந்து வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது அதுக்கான ரிலேஷன் என்னென்னு பார்த்தா, கேஸ் கான்ஸ்டன்ட் இன்டு நார்மல் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் ஆஃப் தி ப்யூர் சால்வெண்ட் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். ஸோ இப்போ வாட்டருக்கு நம்ம இது கால்குலேட் பண்ண, 8.314 இன்டு ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் 273 கெல்வின், விச் மீன்ஸ் 0°C ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் 3.335 ஜூல் பர் கிராம். ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா, kf is equal to 1.86 kilogram kelvin mole inverse அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வாட்டருக்கு ஸ்டாண்டர்ட். ஸோ இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இது வாட்டருக்கு ஸ்டாண்டர்ட். ஸோ இதை வந்து மனப்பாடம் பண்ணியிருக்கிறது பெட்டர். ஓகேவா? தென் இப்போது மொலாலிட்டி, இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸோட மொலாலிட்டி கண்டுபிடிக்கணும். மொலாலிட்டி என்னன்னா, 100 கிராம் ஆஃப் சி சாரி 1000 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ ப்ரெசண்ட்டாக இருக்குது, அதுதான் வந்து மொலாலிட்டி. மோல்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தெரியும், வெயிட் டிவைட் பை மாலிகுலர் வெயிட். ஓகே, இப்போது நான் ஐஸ்கிரீம் மிக்ஸை 100 கிராமுக்குன்னு எடுத்துக்கிட்டால், 50 கிராம் ஆஃப் சுக்ரோஸ் இருக்குது, 50 கிராம் ஆஃப் சுக்ரோஸ், அதனுடைய மாலிகுலர் வெயிட் வந்து 342. ஓகே, தென்
12% solid not fat la adhavadhu 12 gram of solid not fat la 54.5% lactose idhu vandhu general ana standard value so idhu neenga nyabu vachikano solid not fat la solid not fat la 54.5% lactose idhu ella milk ku general ah irukirathu so idinude molecular weight vandhu 342 so namba moles calculate paniyaachu divided by weight of the solvent ipo na weight of the solvent vandhu calculate pannalam so ipo idhula iruka ella solute yum ipo the ice cream mix la iruka ella composition yum 100 la irundhu minus panna namakku water odaya quantity vandhu kedachirum so ipo irukiradhu enna nu paatha 10% butter fat plus 12% solid not fat plus 15% sucrose plus 0.22% stabilizer இத வந்து 100% ல இருந்து மைனஸ் பண்ணா நமக்கு வாட்டரோட குவாண்டிட்டி கிடைச்சிரும் ஓகே 100% ல இருந்து மைனஸ் பண்ணா வாட்டரோட குவாண்டிட்டி கிடைச்சிரும் சோ we will get 62.78 gram of water இருக்கு சோ 342 plus 12 into 54.5 divided by இது வந்து weight of sorry 100,000 gram of solvent ஓகேவா சோ இப்போ நான் per gram க்கு இப்போ ஒரு இப்போ நான் சால்வெண்ட் கண்டுபிடிக்கிறேன் 62.78 இது வந்து மோல்ஸ் 78 கிராம்ஸ் ஆஃப் சால்வெண்ட் ஸோ நமக்கு என்ன கிடைக்குனா 0.001003 இது ஆன்சர் கிடைக்குது இது வந்து மோல்ஸ் பர் கிராம் ஆஃப் சால்வெண்ட் ஸோ மொலாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா 1000 கிராம் ஆஃப் சால்வெண்ட் ஸோ இன்ட்டு 1000 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கணும் 1.003 மோல்ஸ் பர் 1000 கிராம் ஆஃப் சால்வெண்ட் ஸோ மொலாலிட்டி என்னன்னு பார்த்தா 1.003 ஓகே ஸோ இப்போது நமக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் வான்ஹாஃப் ஃபேக்டர் இன்ட்டு க்ரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் இன்ட்டு மொலாரிட்டி ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் வான்ஹாஃப் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 KF விச் மீன்ஸ் க்ரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் ஃபார் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1.86 கிலோகிராம் இன்ட்டு கெல்வின் பை மோல் ஓகே தென் மொலாலிட்டி is equal to 1.003 so இது multiply பண்ணா நம்மளுக்கு 1.86 kelvin so freezing point depression னா இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷனாக ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு 1.86 வந்து கிடைக்குது ஸோ நார்மலாக 273 கெல்வினில் வந்து ஃப்ரீஸ் ஆகிற வாட்டர் இவ்வளோ 1.86 கெல்வின் வந்து டிப்ரெஸ் ஆகி கிடைக்குது ஸோ நமக்கு ஆன்சர் ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தா 271.14 கெல்வின் அதாவது செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணால் -1.86 டிகிரி செல்சியஸ் இதில் தான் வந்து ஐஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகும் is the freezing point of the ice cream mix. Thank you.